எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற 5ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2023 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி திருநாள். இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிற திதி எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிகிறதுனா, அன்று அதிகாலை 3:14 தொடங்கி மறுநாள் 5:05 அதாவது அதிகாலை நிறைவடைகிறது. அன்றைக்கி ராகுகால நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 இதுதான் பார்த்தீங்கன்னா ராகு கால நேரம் அப்படிங்கிறது. இப்போது இந்த தேய்பிறை அஷ்டமியில் அப்படி என்ன இருக்குது? அடுத்த கேள்வி எல்லாருக்குமே அதுதான் வரும். இந்த திதிகளில் அஷ்டமி திதி சிறப்பு வாய்ந்தது. அதில் இந்த தேய்பிறை அஷ்டமி திதி பைரவ அவதாரம் நிகழ்ந்த ஒரு திதி. சிவபெருமானினுடைய வடிவங்களில் பைரவ வடிவம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. வெரி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிற அவதாரமே இந்த பைரவ அவதாரம் தான். சிவபெருமானின் கோயிலுக்கே சிவனின் அவதாரமான பைரவர் தான் காவல். உலக யாளும் அன்னை பராசக்திக்கும் காவல் பைரவர் தான். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பைரவரை பற்றி. பைரவரினுடைய வடிவங்கள் வெவ்வேறு விதமானது. சண்ட பைரவர், கால பைரவர், உன்மத்த பைரவர், சுரணாக்ருஷ்ண பைரவர் என்று நிறைய பைரவ வடிவங்கள். அதே மாதிரி சில இடங்கள்லாம் வடுக பைரவர் அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க. நிறைய வடிவங்கள்ல இருப்பார். ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள். இப்போ சுரணாக்ருஷ்ண பைரவ வடிவம்னா சொர்ணத்தை கொடுப்பது, அதாவது தனம், செல்வம், புகழ், தானியம் போன்ற அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய வடிவம் சுரணாக்ருஷ்ண பைரவ வடிவம். அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால், காலபைரவர் என்பது தோஷங்களை நீக்க செய்வது, எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடியதெல்லாம் காலபைரவ வடிவம். இப்படி ஒவ்வொரு வடிவம் இருக்கு. உங்கள் கோயிலில் என்ன வடிவத்தில் பைரவர் காட்சியளிக்கிறாரோ அந்த வடிவத்தில் பைரவரை தேய்பிறை அஷ்டமி திருநாளில் ராகுகால நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள். அன்று துர்கை வழிபாடும் செய்யுங்கள். ஏன் அப்படின்னா, ராகு காலம் என்பது எந்த அளவுக்கு பைரவ வழிபாட்டுக்கு முக்கியம்னா, அஷ்டலக்ஷ்மிகளும் தங்களிடம் குறைந்த பலத்தினை பெறுவதற்காக பைரவரை சரணாகதி அடையக்கூடிய நேரம் தேய்பிறை அஷ்டமி ராகு கால நேரம். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த டைமில் நாமளும் பைரவரை வணங்கினா நமக்கு பைரவருள் கிடைக்கும். மற்றும் அந்த துர்கை வழிபாடும் செய்யணும். காரணம் என்னென்னா, ராகு என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தின் வாளிலே அமிர்தம் சுரக்கும் அற்புதமான அதிசயம் நிகழும் இந்த தேய்பிறை அஷ்டமி ராகு கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூடி வரும் நாளில். அது ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமையும் தேய்பிறை அஷ்டமியும் வரக்கூடிய நாளில் இடம்பெறும் ராகு கால நேரத்தில் நவகிரகங்களில் ராகு பகவானின் வாளிலே அமிர்தம் சுரக்கும். அது ஒரு ஐதீகம். ஸோ நாம் அந்த டைமில் ராகுவையும் கும்பிடணும், துர்கையையும் கும்பிடணும். ராகுவை வந்து கும்பிடும் போது கேதுவையும் கும்பிடணும். ராகு கேது இருவரும் ஒரு உடல்லேருந்து வந்தவங்க தான். ராகுவோட உங்களுக்கு அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ராகுவை மட்டும் தனித்து வணங்காமல் கேதுவையும் கும்பிடணும். ராகு கேதுக்கள் சொல்லப்போனால் நவகிரகங்களையும் ஒரு சேர கும்பிடுவது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவினை வாங்கி கொடுப்பது. பிஸ்கெட் வாங்கி கொடுங்க, ஏதாவது சாப்பாடு இருந்தால் அதை போடுங்க. இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த டைமில் கற்கண்டு இருக்கு இல்லையா,
ஒரே ஒரு கற்கண்டு எடுத்துக்கோங்க, இந்த தேய்பிறை அஷ்டமி ராகு கால நேரத்தில் ஒரே ஒரு கற்கண்டை எடுத்துக்கிட்டு உங்களோட தலையை வலது பக்கமாக 3 முறை, இடது பக்கமாக 3 முறை சுற்றிட்டு மனசார எனக்கு இருக்கிற தோஷம், பிணி, நோய், நொடி, கஷ்டம் எல்லாமே நீங்கணும் பைரவா, நீதான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என பைரவரை மனதார பிரார்த்தித்து அந்த கற்கண்டை உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற எறும்பு புத்தலையோ பூச்செடிக்கு அடியிலையோ அழகாக போட்டு விடுங்கள். அந்த இனிப்பை எறும்புகள் வந்து எடுத்து செல்லும். அப்படி எறும்புகள் வந்து எடுத்து செல்லும் பொழுது, அது சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இருக்கிற சகல விதமான தோஷங்களும் நீங்கிவிடும் என்பது ஒரு ஐதீகம். தோஷங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், பிணிகள் அத்துணையும் நீங்கிவிடும் என்பது ஒரு ஐதீகம். அதனால தான் நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தேய்பிறை அஷ்டமி திருநாளிலே மறக்காமல் யாராயிருந்தாலும் சிவனாலயம் சென்று மிளகு தீபம் ஏற்றிடுங்க. கொஞ்சம் கட்டுப்பாடாக ஏற்றுங்க. ஏன்னா மிளகு தீபம் ஐப்பசி மாத தேய்பிறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை கூடி வரும் நாளில் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் எதிரி தொல்லை நீங்கும், அரசு பதவி கிடைக்கும், வாழ்க்கையிலே உயர்ந்த நிலை ஏற்படும். எப்படிங்க மிளகு தீபம் ஏற்றுவது அதையும் சொல்லுங்கள். 27 கரு மிளகுகளை எடுத்து வெள்ளை நிற துணியிலே வைத்து மூட்டையாக கட்டி அந்த அகல் விளக்கிலே நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்ச நேரம் அந்த கருமிளகு அந்த நல்லெண்ணெயில் ஊறின வெட்டி பிறகு தீபம் ஏற்றுங்கள். இதுதான் மிளகு தீபம் என்று சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதையே 27 மிளகுகளை எடுக்கிறோம்னா 27ங்கிறது நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது. 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதை குறிக்கக்கூடியதுங்கிறதுனால 27 மிளகுகளை எடுக்க சொல்கிறோம். 27 மிளகுகளில் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கிரக தோஷ பாதிப்பு எதுவாக இருந்தாலும் சகல கிரக தோஷங்களும் உங்களை விட்டு விலகும். பல பேருக்கு தோஷ பாதிப்பு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு தோஷம் இருக்குதுங்க, பிரச்சனையாக இருக்குதுங்க, ஒரே கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த கிரக தோஷ பாதிப்பு எதுவாக இருப்பினும் அது அத்துணையும் கதிரவனை கண்ட பனி போல விலகுவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் யாராக இருந்தாலும் சரி, தேய்பிறை அஷ்டமி நாளில் நெற்றி நிறைய திருநீர் பூசி ராகு கால நேரத்தில் சிவ தரிசனமும் பைரவ தரிசனமும் செய்தால் அஷ்டலக்ஷ்மிகளினுடைய அருளும் துர்கையின் அருளும் பைரவரின் அருளும் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் யாரும் வெல்ல முடியாத அளவிற்கு உயரத்திற்கு செல்லுவீர்கள் என்பதிலே எந்த விதமான துளி ஐயமுமே கிடையாது. நன்றி, வணக்கம். நெற்றி நிறைய திருநீர் பூசி ராகு கால நேரத்தில் சிவ தரிசனமும் பைரவ தரிசனமும் செய்தால் அஷ்டலக்ஷ்மிகளினுடைய அருளும் துர்கையின் அருளும் பைரவரின் அருளும் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் யாரும் வெல்ல முடியாத அளவிற்கு உயரத்திற்கு செல்லுவீர்கள் என்பதிலே எந்த விதமான துளி ஐயமுமே கிடையாது. நன்றி, வணக்கம். கிடையாது. நன்றி, வணக்கம்.